இருந்த அந்த அதிமுக அரசியல்லே கூட சபாநாயகர் தனபால் அவர்கள் வரும்பொழுது கூட பல தீண்டாமைகளை எதிர்கொண்டுதான் அவர் வந்தார் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அதை பார்க்கிறேன், தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டு அதை எதிர்த்து தான் வந்ததாகவும் பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. சார், இப்போ கூட நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஒரு மலம் கலந்த ஒரு குடிநீர் தொட்டி, அதுக்காக எவ்வளோ விசாரணை பண்ணுறோம். இன்றைக்கி கூட அதனோட செய்தி வந்திருக்கு. ஸோ அதுக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தினுடைய ஒரு உயர ஜாதி, அங்கே நம்ம ஜாதி வன்மம் இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? ஜாதியில் இல்லையடி பாப்பா, உயர் தாத்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொல்லிட்டு ஒரு பாரதியார் பாடல் இருக்குது. நான் ஜாதி பார்க்கறது இல்லை சார், என்னை பொறுத்தவரை இல்லை. நீங்கள் வந்து நான் சினிமாவுக்காக வந்திருக்கேன், அரசியல் கேட்டிங்கன்னா நான் நிறைய பேசுவேன். சினிமாவை பொறுத்த வரைக்குமே இந்த திரையில் வந்து திரையில் இல்லை, திரையுலகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அனைத்து மொழி, அனைத்து மதம், அனைத்து இனமும் இணைந்து பணியாற்றுவதான். இப்போல்லாம் பேன் இண்டியான்னு கொண்டு வந்துருக்காங்க, நான்லாம் பேன் இண்டியா ஆக்டர் அப்போவே இருந்திருக்கேன், இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் ஒரு படத்தில் கையெழுத்து நான் வந்து சைன் பண்ணுற ஒத்துக்கிறேன்னா அந்த படம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே விற்கும். அப்போ நான் பிக்கம் பேன் இண்டியா ஆக்டர். ஸோ இது வந்து அப்போவே இருந்திருக்கு. ஸோ நான் சொல்லுவேன், ஜாதி இல்லாத, மொழி இல்லாத, மதம் இல்லாத, இனம் பார்க்காத ஒரு தொழில் இருக்கிறது அப்படின்னா அது சினிமா தொழில் தான். சார், விஜய்க்கு என்ன சண்டை? விஜய்க்கு உங்களுக்கு என்ன சண்டை? பிகில் படத்துல இருந்தீங்க, சரி, லியோ படத்துல காணோம், என்ன தெரியப்பா? உங்க முகம் சரியா தெரியலப்பா, வெளியாக பார்த்தா இது ஒரு தெரியும் எந்த பத்திரிக்கை. அவர்களுடைய கதையும் இந்த திரைப்படம் மூலமா தான் வெளிவந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த அது ஒரு ஆரோக்கியமானதா தான் பாக்குறீங்களா? ஆமாம், தனபால் அவர்களை மேடையில் அமர வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. நம்ம வந்து அழகு பார்த்துருக்காங்கல்ல, அது இந்த அரசியல் இப்போ இருக்கிற ஆட்சி ஆகட்டும், இவங்களும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஒரு ஓட் பேங்கிங்காக பார்க்குறாங்க, எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கிங் ஒரு இடம். நான் வந்து என் நண்பராக வந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் என் நண்பராக நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அது திருமாவளவனும் ஒருவர், புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்தா ஒரு உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறேன். இப்போ நானும் உயர்ந்த சாதி சார்ந்தவனாக இருந்தாலும் இல்லை, இப்போ எல்லாருமே பின்தங்கி வந்துட்ருக்கோம். எல்லாருமே எம்பிசி கொடுங்கன்னு கேட்குறோம், மோஸ்ட் பேக்வேர்ட் ஆக்கிடுங்கன்னு கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? எல்லாருமே மோஸ்ட் பேக்வேர்ட் ஆக்குங்க, எங்களை வந்து எம்பிசி ஆக்கி விட்ருங்க எங்களை. அப்போ சலுகை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே உயர்ந்த ஜாதி பூரா இங்கே வர இறங்கி வர பார்க்குறாங்க. எல்லாம் சலுகை அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது பல நூற்றாண்டு வழிகளை கொடுத்து பேசுகிறாங்க, பல நூற்றாண்டு வழிகளை குறித்து அப்பவே கொடுத்தது அம்பேத்கர் குடிசாட்டம் தான், நம்ம குடிசாட்டம் கிடையாது. இது வந்து இவங்களுக்கு இவ்வளோ வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு எம்பிசிக்கு இதுவங்களாம் வந்து ஒரு ஒரு அடிப்படையில் கொடுக்குறோம். அதை கொடுக்குறாங்கன்னும் போது அது ஒரு பெரிய அது அது சலுகை தானே. ஆனால் அந்த சலுகைக்கு இப்போ வந்து உயர் ஜாதின்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க பூரா இறங்கி வராங்க. எங்களை மோஸ்ட் பேக்வேர்ட் ஆக்கிடுங்க, எங்களை கீழே எங்களை கொண்டு வாங்க, அதோட அதோட சேர்த்து விட்டுருங்க. உயர் ஜாதியை குறித்து பேசும்போது தான் சார் அதை குறிப்பிடுறாங்க. உயர் ஜாதி குறித்து பேசும்போது பல நூற்றாண்டு வழிகளை குறித்து பேசுறாங்க. தெரியாத விஷயங்களை பற்றி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் வந்து அரசியல் வரதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது அரசியல் வர யார் சொல்றது? விஜய் சார். சரி சரிங்களா, அவர் அரசியல் வரலாமா வேணாவா நிறைய பேர் வந்து விவாதமே போயிட்டு இருக்கு. சரிங்களா, நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட அரசியல் பிரவேசம்ன்றது? யார் வேணாலும் வரலாங்க. நான் ஒரு 2011 பிரச்சாரம் மேற்கொள்ளுகிற பொழுது அன்றைக்கு முழு மனதோடு ரஜினி அண்ணன் அவர்கள் ஆதரவு கொடுத்த ஒரு கட்சிக்காக நான் பணியாற்றிருக்கேன். கமல் அண்ணன் அவர்கள், என் நண்பர் ரஜித் அவர்கள், என் நண்பர் என் தம்பி விஜய் அவர்கள், எல்லாருமே விஜயகாந்த் அப்போ கூட்டணியிலே இருந்தார். ஸோ அப்படிலாம் பணியாற்றிருக்கோம் எல்லாருமே. பட் இருக்கும்போது இன்றைக்கி ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கலை. பாவம், அவர் அவர் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க, அவர் கட்சி ஆரம்பிக்கலை. முன்னாடி அவரோட முடிவு அவர் தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கு விஜய் ஆரம்பிப்பாரா இல்லையான்னு ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க் போட்டிருக்கீங்க. அவர் இன்னும் ஆரம்பிக்கலை. அவர் ஆரம்பிப்பார், நம்மளே ஒரு ஊடகம், நம்மளே ஒரு சூட்சமாக சொல்கிறோம். அவர் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்காவிட்டாலும் அவரோட சொந்த விருப்பம். புரியுது உங்களுக்கு? ஜாதி அடிப்படையில் படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்ன வந்து தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருந்தது, இப்போ வந்து மேல் ஜாதியா கீழ் ஜாதியான்னு சொல்லிட்டு இப்போ இருக்கத்தை தோண்டி கலவரத்தை உண்டாக்குறீங்க. இது எப்படி பார்க்குறீங்க?
இந்த வருத்தம் இந்த வேகம் வேண்டாம் தான் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை சொல்லியிருக்கான பட் ரொம்ப நாசுக்கா இருக்கும். அது மாதிரி ரொம்ப மைல்டா சொன்னா நல்லா இருக்கும், ரொம்ப வேகத்தை காட்ட வேணாம், அது வந்து அது வேற இடத்துல கொண்டு விட்டுருன்றதான் ஒரு பெரிய என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது இந்த கோபம் இந்த இந்த குரோதம் இந்த அதெல்லாம் வேண்டான்றதான் என்னுடைய இதாக இருக்கு. அவ்வளோதான், ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சொல்லுங்க, ஃபென்டாஸ்டிக் இஸ் அ வெரி குட் ஆக்டருங்க, அவர் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் வந்து வடிவேல் வந்து இன்றைக்கி நான் வந்து அவர் ரொம்ப அவரோட பிகினிங் காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். அவர் வெரி குட் பர்ஃபார்மர், நல்ல ஆக்டர். அவர் இப்போ என்ன நான் வில்லனாக பண்ணிவிட்டு இப்போ நகைச்சுவையாக என்னை ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் என்னை பார்க்குறீங்க, இதே போல தான் அவர் அவர் நகைச்சுவையிலேருந்து அவர் சீரியஸ்க்கு மாறி இருக்கார். ஸோ அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மர்ன்றதான் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இட்ஸ் லைக் குட் பர்ஃபார்மர், நல்ல நடிகர். அரசியலை குறிப்பிட்டு இயக்குநர்கள் எடுக்கும்போது எனக்கு தெரியல பாருக்கு.